வாழ்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது என்று பிறந்ததிலிருந்து ஒரு ஒரு குழந்தைக்கும் கூட தன்னுடைய காதிலே தாயிலிருந்து ஆரம்பித்து ஆண்டோர்கள் சான்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது உண்மையாலும் அது நடக்கிறதா, அது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்றால் யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும். ஒரு அற்புதமான ஒரு மொழி, ஆன்மீகத்தோடு கலந்த ஒரு மொழி, அறிவு மிக்க வீரம் மிக்க எல்லாவற்றையும் தாண்டி கலாச்சாரம் பொங்குகின்ற ஒரு மொழியாக இன்னும் யாழ்ப்பாணத்தில் அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வேறு வேறு இடத்துல கலாச்சாரம் மிகுதியாகும் பொழுது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. 38 ஆண்டுகள் ஆயிட்டு எனக்கு யாழ்ப்பாணத்திற்கு வந்து இந்த புண்ணிய மண்ணிலே காலை வைப்பதற்கு முதல் முறை, இரண்டாவது முறை இதே புண்ணிய மண்ணிற்கு வருவதற்கு வெறும் 8 மாதங்கள் மட்டும்தான். ஒரு உணர்வால் பிணைந்திருக்கும் பொழுது அடுத்த முறை அது 4 மாதங்களாக மாறும் என்கின்ற நம்பிக்கையும் நான் இருக்கிறேன். காரணம், அப்படிப்பட்ட மண் அது. உலகம் முழுவதுமே எங்கே சுற்றி பார்த்தாலும் கூட யாழ்ப்பாணம் போல ஒரு கலாச்சாரம் மிகுந்த, ஆன்மீக உணர்வு பொங்கக்கூடிய, அறிவையும் ஆற்றலையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆண்டோர்கள் சான்றோர்கள் இத்தனை பேர் ஒரு மண்ணில் இருப்பார்கள் என்பது நிச்சயமாக சந்தேகம்தான். 1920, 30, 40 காலகட்டத்தில் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு திருக்கோவிலை வைத்திருந்தோமோ அது யாழ்ப்பாணத்தில் வந்து பார்க்கும் பொழுது இருக்கிறது. சமீபத்தில் கூட தமிழகத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நான் மேடையிலே பேசும் பொழுது சொல்லியிருந்தேன், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு, நீங்கள் யாழ்ப்பாணம் சென்று நல்லூர் கந்தசாமி கோவிலை தரிசித்து வர வேண்டும். அந்த கோவிலை எப்படி வைத்திருக்கின்றார்கள், எப்படி அந்த அறம் குறையாமல் அந்த கோவில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு வந்து தமிழக மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து கோயிலையும் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது பல நண்பர்கள் அதிர்ச்சி காணார். தமிழகத்தில் இல்லாத கோயில்களா, இங்கே எவ்வளவு பெரிய கோயில்கள் நம்மிடம் இருக்கிறது, நீங்கள் கொடுக்கக்கூடிய உதாரணம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசாமி கோயிலிருந்து கொடுக்கிறீர்கள். நான் சொன்னேன், ஆமா, எத்தனையோ கோயில்கள் சென்றிருந்தாலும் கூட யாழ்ப்பாண மண்ணில் தான் முதல் முறையாக ஆண்டவன் முன்பு அனைவரும் சமம் என்கின்ற கோட்பாட்டை நான் பார்க்கிறேன். விஐபிக்கென்று தரிசனம் கிடையாது, எந்த நேரத்திற்கு கதவை சாத்த வேண்டுமோ அந்த நேரத்திற்கு அதை சாத்துகின்றார். அதை பார்த்து அதை நாமும் கூட திரும்ப பெற்று அதை கொண்டு வருவது கட்டாயமாகிறது என்று சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட புண்ணிய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். குறிப்பாக இந்த கம்பன் கழக விழாவிலே இந்த அரங்கத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் கூட ஆன்மீக பெரியவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள். காலத்தை எல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய சில கண்ணீருக்கு சொந்தக்காரர்கள் கூட இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். அதையும் கூட இல்லை என்று நான் மறுக்கவில்லை. இலங்கை மேடையிலே சில விஷயங்களை பேசிவிட்டு யாழ்ப்பாண மேடையிலே கைதட்டல் வாங்குவது சுலபம். ஆனால் தமிழகத்தில் ஒரு ஒரு மேடையிலும் கூட கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்புக்கும் கூட யாழ்ப்பாணத்திற்காக, ஈழத்தமிழர்களுக்காக எப்படி நான் போராடி கொண்டிருக்கேன் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். காரணம், இந்த மண் என்பது எல்லாவற்றையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சரித்திர மண். மிச்ச மண்ணுக்கு இந்த பெருமை இருக்கான்னு தெரியாதுங்க, இந்த மண்ணுக்கு இருக்கு. அதுதான் என்னுடைய தலைப்பாக கூட நீங்க கொடுத்துருக்கீங்க, இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் ஒரு பிணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ராமாயணத்தை பற்றி பேச வேண்டும் என்று. அதற்கு முன்பாக இந்த அற்புதமான விழாவில் சரித்திரத்திற்கு சான்றாக மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய, தொடக்கு உரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய கௌரவ CVK சிவஞானம் ஐயா அவர்களே, போன முறை வந்த பொழுது ஐயா என்ன உணர்ச்சியாக பேசினாங்களோ அதே போன்ற ஒரு பேச்சை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதனால் ஐயாவுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். போன முறை யாழ்ப்பாணத்திற்கு வரும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேங்க. விமானத்தை கொழும்புக்கு சென்று கொழும்பிலிருந்து 8 மணி நேரம் பயணம் செய்து இங்கே வந்தேன். அப்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்று 8 மாதம் கழித்து பலாணிக்கு விமானத்திலே 45 நிமிடத்திலே வந்திருக்கின்றேன். இதை சூசகமாக சொல்ல வேண்டும் என்றால், உறவு என்பது, தொப்புள் கொடி உரம் என்பது பலமாகி கொண்டிருக்கிறது. காலம் இருக்கிறது, எங்கேயும் போய்விடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார். இதை ஒரு அண்டை நாடாக பார்க்கவில்லை, லுக்கீஸ்ட் பாலிசியாக பார்க்கவில்லை. பிரதமர் அவர்கள் இலங்கையை பற்றி சொல்லும் பொழுது கலாச்சார இரட்டையர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். கலாச்சார இரட்டையர் என்கின்ற வார்த்தை, எந்த பிரதமரும் செய்யாத ஒரு விஷயத்தை கூட நம்முடைய பிரதமர் செய்தார். போன முறை வந்த பொழுது யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்தார், பெரியவர்களெல்லாம் சந்தித்து விட்டு சென்றிருக்கின்றார். இலங்கை தமிழர்களுடைய நலனை இன்னும் கூட நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கின்றார்கள், அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற உறுதியை கொடுத்து மேடையின் மீது ஐயாவிற்கு முன்பு உரையாற்றி விட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கலாநிதி ஆறு திருமோகன் ஐயா அவர்களே, இங்கே வருவதற்கு முன்பு தான் ஐயாவை சென்று ஆசி வாங்கி கொண்டு இங்கே வந்திருக்கின்றேன். ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர
ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சன்னிதானம் அவர்களே, அருட்பணி ஜேரோ செல்வநாயகம் சுவாமி அவர்களே, மௌல்வி சுவாமி அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய ஆண்டோர்களை சார்ந்தவர்களே, ஒரு வாரத்திற்கு முன்பு சென்னையிலே நம்முடைய கம்பபாரதி ஜெயராஜையாவை சந்திக்க முடியவில்லை என்பது பெரிய மன வருத்தம். காலையில் தகவல் கிடைத்தது, ஐயா இருக்கின்றார்கள், 1 மணிக்கு விமானத்தில் செல்கின்றார்கள் என்று. முயற்சி செய்து அந்த 5 மணி நேரத்தில் ஐயாவை பிடிக்க முடியவில்லை. தமிழகத்திலிருந்து கிளம்பும் பொழுது ஐயாவுடைய உதவியாளருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துருந்தோம், கொழும்புவிலே ஐயாவை வந்து எப்போது சந்திப்பது, நேரம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் சில நேரத்தில் கடைக்கு சென்று கரும்பை வாங்கும் பொழுது அதை தின்பதற்கு கூட கூலியை கொடுப்பார்கள் என்கின்ற விஷயத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். கொழும்புக்கு சென்று ஐயாவை பார்க்க வேண்டும் என்கின்ற என்னுடைய வேள்வி, யாழ்ப்பாணத்திலே கம்பன் விழாவிலே ஐயாவை பார்ப்பதற்கு மட்டுமல்ல, ஐயாவிற்கு முன்பு என்னை போன்ற ஒரு சிறிய மனிதன் பேசுவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொன்னேன். கரும்பும் கிடைத்து அதை தின்பதற்கு கூலியும் கிடைத்திருக்கிறது என்றுதான் நான் பெருமைப்பட வேண்டும்.